to the sound doctrine telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். During the last three weeks, we are receiving corrective teaching on the subject of faith. விஸ்வாசம் என்கிற தலைப்பிலே கடந்த மூன்று வாரங்களாக அநேக திருத்துதல் உபதேசங்களைப் பெற்று வந்து கொண்டிருக்கிறோம். There is more of wrong teaching about this subject than sound teaching. விஸ்வாசத்தைப் பற்றி சமீப காலங்களிலே ஆரோக்கியமான உபதேசத்தைப் பார்க்கிலும் அதிகமாக துருபதேசங்களே அதிகமாக காணப்படுகிறது. We would like to begin with the words in book of Psalms chapter 11. சங்கீதம் 11லே ஒரு வசனத்தை உங்களுக்கு முதலாவது சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். I look at the third verse. மூன்றாவது வசனத்தை பாருங்கள். If the foundations are destroyed, what can the righteous do? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான்? Now this is actually a challenge that comes to us. இது நமக்கு எதிர்நோக்கி வருகிற ஒரு சவாலாக இருக்கிறது. Even the foundations of faith and foundations of Christian disciplines of God's people are shaken up. கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படைகளே அதனுடைய அஸ்திபாரங்களும் கூட அசைக்கப்படுகிறதாக And what should Bible teachers do? What should preachers do? And what should the righteous men do? பிரசங்கிகளும் நீதிமான்களும் வேதத்தை போதிக்கிறவர்களும் என்ன செய்ய வேண்டும்? They have to re-establish God's people in the faith. விசுவாசத்திலே தேவ ஜனங்களை அவர்கள் மீண்டுமாக மக்களை நிலைநிறுத்த வேண்டும். We must restate the biblical principles of faith. வேதத்தினுடைய அடிப்படையான தத்துவங்களை மீண்டுமாக எடுத்துரைக்க வேண்டும். This is a very serious matter. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். Because of wrong teaching on the subject of faith, the faith of many believers is very much shaken up. தவறான உபதேசங்கள் இருக்கிறபடினாலே அநேகருடைய விசுவாசம் அசைக்கப்பட்டு போயிற்று. Our study is meant to help you to establish you in the right kind of biblical faith. வேதத்தின் அடிப்படையான விசுவாசத்திலே மீண்டுமாக உங்களை நிலைநிறுத்தும்படியான ஒரு முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். The topic that we are studying is how not to believe. நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற தலைப்பு எப்படி விசுவாசிக்க கூடாது. So far we have done three lessons. இதுவரையிலும் மூன்று பாடங்களை பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதலாவது பாடம் Do not generalize Bible promises. வேதத்தின் வாக்குத்தத்தங்களை பொதுவாக்கி விடக்கூடாது. Lesson number 2. இரண்டாவது பாடம் Do not be over occupied with material blessings. பொருளாதார ஆசீர்வாதங்களையே குறியாக கொண்டிருக்க கூடாது. Last week we studied lesson number 3. சென்ற வாரத்திலே மூன்றாவது பாடத்தை பார்த்தோம். Do not exceed your measure of faith. உங்களுடைய விசுவாச வரம்பை நீங்கள் மீறக்கூடாது. Today we will move on to lesson number 4. இன்றைக்கு நான்காவது பாடத்துக்கு நாம் கடந்து செல்வோம். How not to believe. எப்படி விசுவாசிக்க கூடாது. Do not struggle alone to maintain faith. உங்கள் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ளும்படியாக நீங்கள் தனித்தே போராடக் கூடாது. Do not struggle alone to maintain your faith. உங்கள் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் தனித்தே போராடக் கூடாது. Beloved, believing is actually an individual responsibility. பிரியமானவர்களே விசுவாசிப்பது என்பது ஒரு தனிப்பட்ட பொறுப்பாய் காணப்படுகிறது. Even though believing is an individual's responsibility, we need the help and support of others to stay strong in faith. விசுவாசிப்பது என்பது ஒரு தனிநபருடைய பொறுப்பாய் இருப்பினும் அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நாம் நிற்க வேண்டுமேயானால் மற்றவர்களுடைய உதவி நமக்கு மிகவும் அத்தியாவசியமாய் காணப்படுகிறது. That is so clearly given to us as an exhortation in book of Hebrews 3rd chapter. எபிரேய நிருபம் 3rd அத்தியாயத்திலே இது மிகவும் தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. We will read verses 12 to 14. 12 லிருந்து 14வது வசனம் வரையிலும் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். Beware brothers lest there be in any of you an evil heart of unbelief in departing from the living God, but exhort one another daily while it is called today, lest any of you be hardened through the deceitfulness of sin. சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். You know, this unbelief, that's what is ultimately a deceitful sin. அவிசுவாசம் என்பதுதான் வஞ்சிக்கக்கூடிய ஒரு பாவம். Now that will be what we will become a victim of if we are not having the exhortation of our fellow believers on a daily basis. That's what this passage says. இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால்
உடன் விசுவாசிகளினுடைய ஊக்கமானது ஒவ்வொரு நாளும் நமக்கு இராவிட்டால் இந்த வஞ்சகத்துக்குள்ளாக தான் நாம் அகப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. We do need the help of our fellow believers to stay strong in faith. விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பதற்கு உடன் விசுவாசிகளினுடைய உதவி அத்தியாவசியமானது. Not only fellow believers, we also need the help of the servants of God. உடன் விசுவாசிகள் மட்டுமல்ல நமக்கு தேவ மனிதர்களுடைய உதவியும் கூட அவசியம். Turn with us to 1 Thessalonians and 3rd chapter. 1 தெசலோனிக்கேயர் 3rd அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read to you verses 9 and 10. 9 10 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். Here is Paul writing to a group of believers. விசுவாச கூட்டம் ஒன்றுக்கு பவுல் எழுதும் பொழுது He says, "What thanks can we render to God for you for all the joy with which we rejoice for your sake before our God, night and day praying exceedingly that we may see your face and perfect that which is lacking in your faith. மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்துக்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. You know how serious the apostles took that matter for the perfecting of the faith of the believers. The servants of God were praying day and night. விசுவாசிகளுடைய அந்த விசுவாசம் சாதாரண விசுவாசிகள் விசுவாசம் அந்த குறைவானது அவர்களுக்கு நிறைவாக வேண்டும் என்று இந்த தேவ மனிதர்கள் இரவும் பகலும் ஜெபித்தார்கள். Not only that, they were also making visits to the congregation to strengthen them in their faith. இது மட்டுமல்லாமல் அந்த சபையை அடிக்கடியாய் அவர்கள் சந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். Now look at the third verse or the second verse of the same chapter. அதே அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனத்தை பாருங்கள். He says, "I sent Timothy, our brother and minister of God and a fellow laborer in the gospel of Christ, what for? To establish you and encourage you concerning your faith." உங்களை திடப்படுத்துவதற்காகவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனுமாகிய கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையானமாய் இருக்கிற தீமோத்தேயுவை அனுப்புகிறோம். You know, Paul was sending Timothy so that he would go and encourage and establish them in the faith of God's people. தேவ ஜனங்களை அந்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும்படியாக பவுல் தீமோத்தேயுவை இந்த மக்களிடத்தில் அனுப்புகிறதை பார்க்கிறோம். Because they were going through a lot of afflictions. அநேக உபத்திரவங்கள் வழியாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். And a lot of tribulation. அநேக வியாகுலங்கள். Now when you read the fifth verse, he says, "For this reason, when I could no longer endure it, I sent to know your faith, lest by some means the tempter had tempted you and our labor might be in vain." ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டானதென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன் என்று சொல்கிறார். So here we have a very important practical principle that is involved. இங்கே மிகவும் அடிப்படையான ஒரு நடைமுறை தத்துவம் அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். Believers left to themselves, when they go through tribulations and trials, their faith gets shaken up. விசுவாசிகள் தனித்தே அவர்கள் விடப்படுவார்கள் என்று சொன்னால் சோதனையின் காலத்திலே அவருடைய விசுவாசம் குலுங்கி போகிறது. And servants of God had a tremendous part to play in that situation. இவ்விதமான சூழ்நிலைகளிலே தேவ ஊழியக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு காணப்படுகிறது. They need to pray for them. அவர்களுக்காக அவர்கள் ஜெபிக்க வேண்டும். And they should visit them and encourage them and establish them. அவர்களை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை நிலைநிறுத்த வேண்டும். Today when preachers start visiting homes, they are looking for money. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் வீடுகளை சந்திக்கும் பொழுது பணத்தை எதிர்பார்த்து போகிறார்கள். And people also, the moment the preacher or any servant of God comes to their gate, they are terribly scared. ஜனங்களும் கூட ஒரு பிரசங்கியாரோ ஊழியக்காரனோ வீட்டுக்கு வருகிறார் என்றால் அவர்கள் அலறுகிறார்கள். Now they, because they think he comes only for collecting money. பணத்தை சேகரிக்க தான் வருகிறார் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உண்டு. Now this should go. இந்த எண்ணம் கலைந்து போக வேண்டும். Servants of God, whoever is watching this program, you visit homes primarily to encourage people in their faith and establish them in their faith. நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே, தயவு செய்து மக்களை சந்திக்கும் பொழுது அந்த மக்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தும்படியாக நீங்கள்
அந்த நோக்கத்தோடு கூட கடந்து போக வேண்டும். So we need the help of fellow believers and we need the help of the servants of God. ஆகவே உடன் விசுவாசிகளுடைய உதவியும் நமக்கு வேண்டும், தேவ ஊழியக்காரர்களுடைய உதவியும் நமக்கு அவசியம். In other words, fellowship, the relationship with God's people very much enhances our faith. மறுவார்த்தைகளிலே இவ்விதமான ஒரு ஐக்கியம் நம்முடைய விசுவாசத்தை அதிகமாய் கட்டி எழுப்புகிறது. That is why in the New Testament many times faith and love are told together, connected together. ஆகவே தான் अनेक சமயங்களிலே புதிய ஏற்பாட்டிலே விசுவாசமும் அன்பும் இணைந்து காணப்படுகிறதை பார்க்கிறோம். 1 Peter 1st chapter 1 பேதுரு முதலாவது அத்தியாயம் look at verses 22 and 23 22 23 வசனங்களை பாருங்கள் or 21 and 22 21 22 in the 21st verse we read about faith. 21வது வசனத்திலே விசுவாசத்தை பற்றி வாசிக்கிறோம். And in the 22nd words it speaks about love of brothers. 22வது வசனத்திலே சகோதர சிநேகத்தை பற்றி வாசிக்கிறோம். So love and faith are interconnected. ஆகவே விசுவாசமும் சகோதர சிநேகமும் அங்கே பிணைந்திருக்கிறது. Now there is another words you can turn to Ephesians 6th chapter. எபேசியர் 6வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். And look at the 23rd words. 23வது வசனத்தை பாருங்கள். Peace to the brothers and love with faith. From God the Father and the Lord Jesus Christ. விசுவாசத்தோடு கூடிய அன்பு என்று சொல்லப்படுகிறது. And when you come to 1st Thessalonians 1st chapter. 1 Thessalonians Thessalonikeyer 3வது அத்தியாயம் And look at the 3rd verse. 3வது வசனத்தை பாருங்கள். Remembering without ceasing your work of faith and labor of love. 2வது வசனம் தமிழிலே விசுவாசத்தின் கிரியை என்று சொல்லி அன்பின் பிரயாசம் என்று சொல்லப்படுகிறது. Now there is a single chapter book in the New Testament that is even book of Philemon. பிலமோன் என்கிற ஒரு நிருபம் ஒரே ஒரு அத்தியாயம் அதிலே காணப்படுகிறது. And what do we read in verses 4 and 5? 4வது 5வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? I thank my God making mention of you always in my prayers, hearing of your love and faith which you have towards the Lord and towards all the saints. அன்பையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று நான்காவது வசனம் சொல்கிறது. So beloved, these are simply too many pages to say love and faith. What does it mean? Faith gets strengthened by fellowship. விசுவாசமும் அன்பும் இரண்டும் अनेक வசனங்களில் நாங்கள் சுட்டி காண்பித்து இருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? விசுவாசமானது அன்பினாலே ஸ்திரப்படுத்தப்படுகிறது. Now there was Sarah to encourage and support Abraham in his faith. ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக சாரா கூட இருக்கிறாள். And there was Daniel or Daniel had his friends to support him in faith. தானியேல் அவனுடைய விசுவாசத்திலே அவன் ஸ்திரப்படுத்தும்படியாக அவனுடைய சிநேகிதர்கள் கூட இருக்கிறார்கள். Ezra and Nehemiah had each other to encourage and support each other's faith. எஸ்ராவும் நெகேமியாவும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக காணப்படுகிறார்கள். And there was King Jehoshaphat. யோசபாத் ராஜா. At one point of time he felt he was too weak. ஒரு காலகட்டத்தில் அவன் மிகவும் பலவீனமாக இருக்கிறதாக எண்ணுகிறான். And there was prophet Jehiel and he was able to encourage the king. எகசியால் தீர்க்கதரிசி அங்கே வந்து ராஜாவினுடைய விசுவாசத்தை அவன் பலப்படுத்துகிறான். And Moses he had weak feeble hands and there were Aaron and Hur to support him and uplift his faith. மோசேக்கு தளரும் கரங்கள் இருக்கிற பொழுது ஊரும் ஆரோனும் அங்கே அவனுடைய கரங்களை உயர்த்துகிறார்கள். And Paul and Silas had each other to encourage and support each other in their faith in that Philippian prison. பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையிலே அகப்பட்ட பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். Now this is the teaching of King Solomon in book of Ecclesiastes. பிரசங்கியின் புத்தகத்திலே இந்த ஒரு கருத்தை தான் சாலமோன் நமக்கு எடுத்துரைக்கிறார். 4th chapter பிரசங்கியின் புத்தகம் 4வது அத்தியாயம் we look at the 10th verse 10வது வசனத்தை பாருங்கள் if they fall one will lift up his companion ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் but woe to him who is alone when he falls he has no one to help him up ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கி விட துணை இல்லையே again if two lie down together they will keep warm but how can one be warm alone இரண்டு பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும் ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி we are not always up on the mountain in faith விசுவாசத்தில் எப்பொழுதே நாம் ஒரு சிகரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் there are times when we go down to the valley நாம் கீழே தள்ளுண்டு போகிற அந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் உண்டு we need our companion we need our fellow believers to lift us up உடன் விசுவாசிகள் நம்மை தூக்கி எடுக்கும்படியாக அவசியமாய் இருக்கிறது we are not always very warm and strong in faith நாம் எப்பொழுதே விசுவாசத்தில் அனல் உண்டவர்களாய் இருப்பதில்லை there are times when we grow cold நாம் குளிர்ந்து போகிற சூழ்நிலைகள் உண்டு so we need the fellowship of other believers to warm us
grows up in faith. மற்ற விசுவாசிகளுடைய அனல் நமக்கு வளரும்படியாக அவசியமாக இருக்கிறது. You know the disciples many times they were struggling for their faith. சீஷர்கள் अनेक சமயங்களிலே தங்களுடைய விசுவாசத்துக்காக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். And Jesus really encouraged them. இயேசுவானவர்கள் அவர்களை ஊக்கப்படுத்தினார். At one point of time they are worrying about food. ஒரு சமயத்திலே அவர்கள் உணவுக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Because they have forgotten to bring bread they were just worrying what they would do. அவர்கள் ஆகாரத்தை கொண்டு வர மறந்து போனார்கள் ஆகவே என்ன செய்வதென்று அங்கலாய்க்கிறார்கள். What did Jesus do? ஆண்டவராக இயேசு என்ன செய்தார்? He reminded them about that miracle where they were able to take 12 baskets full of remains. ஒரு அற்புதத்தை செய்து 12 கூடைகள் மீதமான அந்த அற்புதத்தை சுட்டிக்காண்பித்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார். And again he reminded them of the incident where they were able to pick up the remains in 7 baskets. மீண்டுமாக அவர்களுக்கு 7 கூடைகள் மீதமான ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த ஒரு அற்புதத்தையும் அவர்களுக்கு நினைப்பூட்டினார். So when the disciples were low in their faith Jesus encouraged them. பீஷர்கள் அவருடைய விசுவாசத்திலே குறைவான அந்த தாழ்ந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இயேசுவானவர் அவர்களை ஸ்திரப்படுத்தினார். And at one point of time they said oh lord increase our faith. ஒரு சமயத்திலே ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படும் என்று கேட்டார். What did Jesus do? ஆண்டவர் என்ன செய்தார்? He encouraged them by saying even if you have a mustard seed of faith that is enough. ஒரு கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் அது போதும் என்று அவர்களை ஊக்கப்படுத்தினார். Beloved Christian life is called a good fight of faith. பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையானது விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்று அழைக்கப்படுகிறது. And about this fight and about this spiritual warfare we read in the 6th chapter of book of Ephesians. எபேசியர் 6வது அத்தியாயத்திலே இந்த போராட்டத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். And to whom was that warfare passage written? அந்த போராட்டத்தின் பகுதியானது யாருக்கு எழுதப்பட்டது? Look at the 6th chapter and I will read to you the 10th verse. எபேசியர் 6வது அத்தியாயம் 10வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். It is not written to one individual but it is written to a collective group. ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதப்படவில்லை ஒரு கூட்ட மக்களுக்கு எழுதப்படுகிறது. It says finally my brothers be strong in the Lord and in the power of his might. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். You know, no one has enough faith and no one is strong equally in all situations of his life. எந்த ஒரு நபரும் எந்த தனி நபரும் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் பலசாலியாகவே இருந்து விடுவதில்லை. We all have our weak moments of faith. எல்லாருக்குமே நம்முடைய விசுவாசத்திலே நாம் தளர்ந்து போகிற சூழ்நிலைகள் உண்டு. Not only weak moments of faith, there are also issues in which we are weak. சூழ்நிலைகள் மட்டுமல்ல சில பகுதிகளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவீனர்களா இருக்கிறோம். Now at that situation we need strong people to support us. அந்த சமயங்களிலே ஒரு சில பலமுள்ள மக்கள் நம்மை தாங்கும்படியாக நாம் அவசியமாக இருக்கிறது. Now that is what apostle Paul was writing when he was giving that long epistle of Romans. ரோமர் நிருபத்துக்கு ரோமர் நிருபத்தை எழுதும் பொழுது பவுல் இதை தான் சொல்கிறார். Look at the first words of the 14th chapter. 14வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தை பாருங்கள். Receive one who is weak in the faith but not to disputes over doubtful things. விசுவாசத்தில் பலவீனமுள்ளவர்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் ஆனாலும் அவனவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். Now come to the 15th chapter. Look at the first verse. 15வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தை பாருங்கள். We then who are strong ought to bear with the scruples of the weak or the weaknesses of the weak and not to please ourselves. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். Because love and faith are so united and faith and fellowship are interlinked. அன்பும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. அந்த விசுவாசமும் ஐக்கியமும் ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கிறபடினால் there are certain vices in relationships which are opposed to our faith. நம்முடைய உறவுகளிலே சில விருசல்கள் ஏற்படுகிறது. இது நம்முடைய விசுவாசத்திற்கு எதிர்மறையானது. We will give you some examples. ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். Take for example unforgiveness. மன்னியாமையை எடுத்துக்கொள்ளுங்கள். Unforgiveness will weaken your faith. மன்னியாமை உங்களுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தும். Turn with us to Mark's gospel where Jesus had a clear teaching on this subject. இந்த ஒரு காரியத்தை தெளிவாய் ஆண்டவராகிய இயேசுவானவர் போதிக்கிற ஒரு பகுதிக்கு எங்களோடு வாருங்கள். Mark's gospel 11th chapter verses 24 and 25. மார்க் 11 24 25.
I say to you, whatever things you ask when you pray, believe that you receive them and you will have them. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். He did not stop there. இங்கேயே நிறுத்தி விடாமல் The very next verse he says. அடுத்த வசனத்திலே சொல்கிறார் And whenever you stand praying, if you have anything against anyone, forgive him. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டுமா உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்தந்த குறைகளை அவர்களுக்கு மன்னியுங்கள். So in other words, faith and forgiveness go together. Unforgiveness and faith are opposed to each other. அப்படி என்று சொன்னால் விசுவாசமும் மன்னிப்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. அந்த விசுவாசமும் மன்னியாமும் எதிர்மறையானவைகள். Now come with us to book of James to look at another example. யாக்கோபின் நிருபத்துக்கு மற்றொரு உதாரணத்தை பார்க்கும்படியாக வாருங்கள். Look at the second chapter. இரண்டாவது அத்தியாயத்தை பாருங்கள். We look at the first words. முதல் வசனத்தை பாருங்கள். My brothers, do not hold the faith of our Lord Jesus Christ, the Lord of glory, with partiality. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக்கொள்ளாதிருப்பீர்களாக. God is our father. தேவனுடைய பிதாவா இருக்கிறார். He is my brother and she is my sister. இவன் என்னுடைய சகோதரன், இவள் என்னுடைய சகோதரி. We all have the same father. எல்லாருக்குமே ஒரே தகப்பன். When we have the same father, we have faith in that father. ஒரே தகப்பன் இருப்பாரேயானால் அந்த தகப்பின் மீது நமக்கு விசுவாசம் உண்டு. And if that faith has to be steadfast, அந்த விசுவாசமானது உறுதியாக இருக்க வேண்டுமேயானால் Among ourselves there should be no partiality. நமக்குள்ளே எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது. In other words, the moment you begin to show partiality in your relationship, your faith also it goes down. மறுவார்த்தைகளில் நீங்கள் உங்களுடைய உறவுகளிலே பாரபட்சத்தை காண்பிக்க ஆரம்பிக்கிற மாத்திரத்திலே உங்களுடைய விசுவாசமானது குறுகி போகிறது. Now in the same second chapter, apostle brings another example. அதே இரண்டாவது அத்தியாயத்திலே மற்றொரு உதாரணத்தை அப்போஸ்தலன் கொண்டு வருகிறார். From verse 14 onwards. அது நான்காவது வசனத்தில் துவங்கி What does it profit my brothers if someone says he has faith but does not have works? Can faith save him? என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? If brother or sister is naked and destitute of daily food, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது One of you says to them, depart in peace and be warmed and filled, but you don't give them the things which are needed for the body, what does it profit? உங்களில் ஒருவன் அவர்களை பார்த்து நீங்கள் சமாதானத்தோட கூட போங்கள், குளிர்காய்ந்து பசியாயிருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? There is selfishness, that faith is dead. தன்னலம் இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் செத்தது. So we have seen three things which are opposed to faith. விசுவாசத்துக்கு எதிர்மாறான காரியங்கள் மூன்று காரியங்களை பார்த்திருக்கிறோம். One is unforgiveness. ஒன்று மன்னியாமை. The other one is partiality. மற்றொன்று பாரபட்சம். And the third one is selfishness. மூன்றாவது தன்னலம். All these three have to do with our relationships. இந்த மூன்று காரியங்களுமே நம்முடைய உறவுகளை சார்ந்த காரியங்கள். So proper fellowship will encourage and establish us in faith. ஆகவே சரியான ஒரு ஐக்கியமானது நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும். And if there are defects in the fellowship, you cannot prevent your faith becoming weak. இந்த ஐக்கியத்தில் குறைபாடுகள் இருக்குமேயானால் உங்கள் விசுவாசம் குன்றி போகிறதை நீங்கள் தடுக்கவே முடியாது. In other words, மறுவார்த்தைகளிலே faith is strengthened by the spirit of forgiveness. மன்னிப்பின் ஆவியினாலே விசுவாசம் வளர்கிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. Faith is strengthened by unbiased and impartial love. பாரபட்சம் இல்லாத அன்பினாலே விசுவாசமானது உறுதிப்படுத்தப்படுகிறது. And faith is strengthened by acts of selflessness. தன்னலமற்ற செயல்களினாலே விசுவாசம் வளர்கிறது. Now when we say that we need the help of others to support our faith, there is also a warning that we want to serve you. நமக்கு விசுவாசத்திற்கு மற்றவர்களுடைய உதவி அவசியம் என்று சொல்கிற அதே வழியிலே உங்களுக்கு ஒரு எச்சரிப்பையும் நான் கொடுக்க விரும்புகிறேன். Thank God for all those brothers and sisters and servants of God who support us in our faith. நம்முடைய விசுவாசத்திலே நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மற்ற விசுவாசிகள் தேவ ஊழியக்காரர்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். At the same time, beware let anybody manipulate you. அதே சமயத்திலே ஒருவரும் இது நிமித்தமாக உங்களை வசப்படுத்தாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். Especially when you are going through faith shaking situations in your life. முக்கியமாக உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் அசைக்கப்படுகிற நேரங்களிலே Don't allow anybody to capitalize on that and take advantage of you. இதை வசப்படுத்தி உங்கள் மீது அவர்கள் பலன் கொள்ளும்படியாக ஜனங்களை அனுமதிக்க கூடாது. Is it
possible? இது சாத்தியமா? Such a possibility is indicated by Apostle Paul in his second letter to the Corinthian church. ரெண்டு கொரிந்தியர் முதலாவது அத்தியாயத்திலே பவுல் இது சாத்தியம் என்று நிரூபிக்கிறார். Now turn with us to the 24th verse. இருபத்தினான்காவது வசனத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Not that we have dominion over your faith, but our fellow workers for your joy, by faith you stand. உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராயிருக்கிறோம் விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. People can help us in our faith to develop our faith, but nobody can have dominion over our faith. நம்முடைய விசுவாசத்துக்கு அநேகர் உதவியாயிருக்கலாம் ஆனால் ஒருவரும் ஆளுகை செய்யக்கூடாது அதிகாரம் செலுத்தக்கூடாது. That is something which we need to consciously safeguard ourselves against. இதிலிருந்து நாம் மிகவும் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. So here comes the lesson so clearly to us. இவ்வளவு தெளிவாய் நமக்கு பாடம் வருகிறது. It is a struggle to maintain our faith. நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வது ஒரு போராட்டமான காரியம்தான். Do not struggle alone to maintain your faith. இந்த விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ளும்படியாக நீங்கள் தனித்தே போராடக்கூடாது. Seek the fellowship of God's people. தேவ ஜனங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் நாடுங்கள். And seek the help of God's servants. தேவ ஊழியக்காரர்களுடைய உதவியை நாடுங்கள். Because when they are administered to you, their help is administered to you in a proper spirit, you will keep yourself growing up and up in faith and becoming stronger and stronger. அவர்களுடைய உதவி சரியான விதத்திலே உங்களை சேரும் பொழுது நீங்கள் விசுவாசத்திலே கட்டப்பட்டு நீங்கள் இன்னும் பலசாலிகளாய் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். And thank God for the believers that God has given us. நமக்கு தேவன் கொடுத்தருளி இருக்கிற விசுவாசிகளுக்காக தேவனை ஸ்தோத்திரம். They are our brothers and sisters and we all belong to the same father. அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் நாம் எல்லாரும் ஒரே தகப்பனுக்கு சொந்தமானவர்கள். Thank God for the servants of God. தேவ ஊழியக்காரர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். May the Lord help every one of us to receive proper support and help from these men and women of God. இந்த தேவ ஜனங்களிடத்திலிருந்து சரியான உதவி பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. How not to believe? எப்படி விசுவாசிக்க கூடாது? Do not struggle alone to maintain faith. விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் தனித்தே போராடக் கூடாது. Shall we pray? ஜெபிப்போமா? Gracious heavenly father, கிருபையுள்ள பரலோக தகப்பனே, we thank you for the faith that you have planted in our hearts. எங்கள் உள்ளத்திலே நீர் விதைத்திருக்கிற விசுவாசத்துக்காக உமக்கு நன்றி. And thank you for the helps that you have provided for us so we can grow strong in faith. விசுவாசத்திலே நாங்கள் ஓங்கி வளரும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உதவிகளுக்காக உமக்கு நன்றி. Thank you for the fellowship of your people. உம்முடைய ஜனங்களுடைய ஐக்கியத்திற்காக நன்றி. And thank you, O God, for the help and support of your servants. உம்முடைய ஊழியக்காரர்களுடைய ஜெபத்திற்காகவும் உதவிகளுக்காகவும் நன்றி. Help us, O God, to properly appropriate them and keep on growing in faith so we can always please you. சரியான விதத்திலே இவைகளை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நாங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து உமக்கு பிரியமாயிருக்க நீர் எங்களை நடத்துவீராக. We give you all glory and honor. உமக்கே துதி கனமாய் மகிமை செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.